வெயில் பாதிப்புலேருந்து பாதுகாக்கும் பன்னீர் ரோஜா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பன்னீர் ரோஜாவில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சருமத்திற்கு அழகையும் பாதுகாப்பையும் தரக்கூடியது. முகத்திற்கு மென்மையும் பொலிவும் தருவதோடு மட்டும் இல்லாமல் சருமத்திற்கு பல நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த பன்னீர் ரோஜா இதழ். ரோஜா இதழ்களை அரைத்து தடவினால் சருமம் மென்மையாகும். குளியல் பொடியிலும் இந்த ரோஜா இதழ்களை வந்து அரைத்து சேர்க்கலாம். வெயில் காரணமாக சருமம் பளபளப்பிலிருந்து முகப்பருக்கள் தோன்றும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா பன்னீர் ரோஜா இதழ்களையும் ஆலிவரா ஜெல்லையும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் கழித்து முகத்தை கழுவுங்க. இதை ரெகுலராக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கும் போது முகப்பருக்கள் மறைய ஆரம்பிக்கும், முகமும் பொலிவுடன் இருக்கும். அரைத்த பன்னீர் ரோஜா இதழுடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து உதட்டின் மேல் தடவி வர உதட்டின் நிறம் மேம்படும். அரைத்த பன்னீர் ரோஜா இதழ்கள் தயிர் ரெண்டையும் முகத்தில் தடவி வந்தோன்னா முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் எல்லாம் மறைந்து போகும். வியர்வை நாற்றம் உள்ளவர்கள் பன்னீர் ரோஜாவிலிருந்து தயாரிக்கப்படும் பன்னீரை கலந்து குளிக்க துர்நாற்றம் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். வெயில் காலத்தில் முகத்தில் திட்டத்திட்ட கருப்பை தோன்றக்கூடிய பகுதிகளை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் ரோஜா இதழ்கள், 5 தாமரை இதழ்கள், 1 ஸ்பூன் கடலை மாவு, சிறிதளவு காய்ச்சாத பால் இவையெல்லாத்தையும் சேர்த்து எடுத்து நல்லா அரைத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை எடுத்து முகத்தில் தடவுங்க. இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய கருந்திட்டுகள் அனைத்தும் மறையும். நாட்டு பன்னீர் ரோஜா வகைகளை மட்டும்தான் முகத்தில் தேய்க்க பயன்படுத்தணும். மற்ற ஹைப்ரிட் ரோஸ் வகைகளை முகத்தில் பயன்படுத்தக்கூடாது. நாட்டு பன்னீர் ரோஜா இதழ்களை பயன்படுத்தும் போது மட்டும்தான் முகம் பொலிவுடன் காணப்படும். மற்ற ரோஜா வகைகளை பயன்படுத்தும் போது எந்த பலனும் நம்மளுக்கு கிடைக்காது. மேலே சொன்ன இந்த குறிப்புகள் வெயில் பாதிப்பிலிருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.